வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டுங்களா. ஸோ சாரி, இன்னைக்கு ஆக்சுவலாக என்னுடைய சம் ஹெல்த் இஷ்யூஸ், இன்னைக்கு கோல்டு அதிகமானாலும் இந்த செஷனால் எடுக்க முடியல. ஓகே, ஸோ அந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி வி கேன் எக்ஸ்பெக்ட் அ க்வெஸ்சன். எப்படி சொல்றது, கம்மிங் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் அண்ட் குரூப் டூ மெயின்ஸ், இந்த ரெண்டு இதுலையுமே கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு விதமாக கேட்கலாம். இந்த ஸ்கீமை பற்றி டைரெக்டாக கேட்கலாம், அப்படி இல்லைனா இதையும் மதிய உணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தோட ஆரிஜின், ஸோ ஏதாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ வி ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் இன் போத் த வேஸ் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இட் வாஸ் லான்ச்டு பை த தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட். நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம பார்க்கும் பொழுது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மதிய உணவு திட்டத்தில் நாம தான் இந்தியாவிற்கே முன்னோடியாக இருந்தோம். குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த திட்டம் வந்து முதல் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்க்குறப்ப நீதி கட்சியினுடைய ஆட்சியின் பொழுது சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய ஒரு பள்ளியில் வந்து இந்த திட்டம் வந்து முதல் முதலாக தொடங்கப்பட்டது. யாரால் தொடங்கப்பட்டது சொல்ல முடியும், யாரால் தெரியுமா? நீதி கட்சியில யாரால இந்த திட்டம் தொடங்கப்பட்டது? தியாகராயர் அவருடைய வழிகாட்டுதல்படி இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அப்போ முதல் முதலா நீதி கட்சி தான் இந்த திட்டத்துக்கு வந்து என்ன பண்ணாங்க, வழிகோல் செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் ரைட். ஸோ அடுத்து அதை தொடர்ந்து வரும்பொழுது பாத்தீங்கன்னா காமராஜருடைய ஆட்சியில அதை வந்து மதிய உணவு திட்டமா மாத்துறாங்க ரைட்டுங்க. அதான் மிட் டே மீல் ஸ்கீம்னு சொல்றோம் ரைட்டுங்க, மதிய உணவு திட்டம் மிட் டே மீல் ஸ்கீம். அப்புறம் பின்னாடி நாள்ல எம்ஜி ராமச்சந்திரன் சரிங்களா, டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய பீரியட்ல சத்துணவு திட்டமா அது மாற்றப்படுது ரைட்டுங்களா. சத்துணவு திட்டமா மாற்றப்படும் பொழுது அப்பதான் அந்த திட்டம் வந்து இன்னும் முழுமையா கிராமத்துல பட்டி தொட்டி தோறும் அந்த திட்டம் வந்து வெகு சிறப்பா சென்றடையுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஸோ அந்த திட்டத்தினுடைய வெற்றிகரமாக அமைந்ததாலே நம்ம அந்த திட்டத்துக்கும் நம்ம எம்ஜிஆருடைய பேரை சொல்லி நம்ம அழைக்கிறோம், டாக்டர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் தான் அந்த திட்டத்தை நம்ம நம்ம சொல்றோம் சரிங்களா. அதுக்கு பின்னாடி வந்த நம்மளுடைய தமிழக முதலமைச்சர்களாக இருந்த திரு கருணாநிதி, திருமதி சரி செல்வி ஜெயலலிதா, இவங்க ரெண்டு பேருமே அந்த திட்டத்தில் நிறைய உணவு வகைகளை சேர்த்தாங்க. மாணவர்களுக்கு சத்தான உணவை கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் முட்டைகளை சேர்க்கிறதா இருக்கட்டும் ரைட்டுங்களா, அப்போ வெரைட்டி ரைஸஸ் சேர்த்ததா இருக்கட்டும், காய்கறிகள் சம அப்படி சொல்றது ஒரு பேலன்ஸ்ட் டயட்டா அவங்களுக்கு உணவு போய் சேரணும் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சேர்த்தாங்க, குறிப்பிட்டு சொல்லலாம் முட்டை ரைட்டுங்களா. அப்போ அடுத்து அதனோட தொடர்ச்சியாக அதோட நீட்சியாக நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை நம்ம பார்க்கலாம் சரிங்களா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை நம்ம பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இது மூலமா இந்த திட்டத்தினால யாரெல்லாம் பயனடைவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரைட்டுங்களா, யாரெல்லாம் பயனடைவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அரசு பள்ளிகள்ல 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கின்ற, தொடக்க பள்ளி பயில்கின்ற, ஆரம்ப கல்வி பயில்கின்ற மாணவர்கள் இது மூலமா பயனடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அடுத்து இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குழந்தைகளுடைய நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ், நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் அப்படின்றது குழந்தைகளுடைய ஊட்டச்சத்தை அதிகப்படுத்தணும் சரிங்களா. அது மட்டும் இல்லாம அடுத்தது அடுத்த ஒரு முக்கியமானன்னா அவங்களுடைய கல்வியை ஊக்குவிக்கிறதா அடுத்த ஒரு நோக்கம். ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்துடைய தொடக்கம் பார்க்கறப்ப கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காமராஜர் சொன்ன ஒரு விஷயம், அதாவது வயல ஆடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களை படித்து ஏன் பள்ளிக்கு செல்லவில்லை என்ற கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன பதில் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது மாதிரி நாங்க பள்ளிக்கு போகிற சாப்பாடு அப்படின்னு கேட்டேன். அப்போ சாப்பாடு போட்டா பள்ளிக்கு போவாயான்னு சொன்னதுக்கு, நாங்க சாப்பாடு போட்டா பள்ளிக்கு போறோம்னு சொன்னதுனால அனைத்து மாணவர்களுக்கும் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு திட்டம் வந்து அவருடைய மனசுல உதித்தது. யார் மனதுலன்னா காமராஜர் மனதுல. அதுதான் என்னாச்சு, மதிய உணவு திட்டமா மாறினது. நிறைய நிறைய பெற்றோர்கள் எப்படி சொல்றது, நம்ம தான் பசியோட இருக்கு, நம்ம குழந்தைக்காக நல்ல ஒரு உணவு ஒரு வேளை உணவு நல்ல உணவா சாப்பிடட்டும் அப்படிங்கிற நோக்கத்தோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வச்சதெல்லாம் மக்கள் ஒரு காலம். நம்மளுடைய அப்பா அம்மா அவங்க கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க, ஏன்னா அவங்களுடைய பீரியட்ல அந்த ஸ்கீம், அப்பா அம்மா தாத்தா பாட்டி பீரியட்ல கேட்டா அவங்களே இந்த திட்டத்தை பத்தி அழகா சொல்லுவாங்க. எதுக்கு அவங்க வீட்டுல இருந்து அனுப்புறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் காரணம் அந்த காலத்துல படிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருந்ததை விட, அந்த ஒரு காரணத்துக்காக பிள்ளைங்களை அனுப்பி வச்சதை விட, இந்த சத்துணவு திட்டத்தின் மூலமா நம்ம குழந்தைக்கு ஒரு வேளை சோறு நல்ல சாப்பாடு கிடைக்கட்டும் அப்படின்னு அனுப்பி வைத்தவர்களும் அதிகம் ரைட்டுங்களா. அப்படி போடுற சாப்பாடு டிஃபன் பாக்ஸ்ல போயிட்டு வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுத்ததும் ஒரு காரணம். அப்போ அந்த அளவு ஒரு காலத்துல ஏன்னா இந்தியா வாஸ் இந்த கிளச்சஸ் ஆஃப் த எப்படி சொல்றது, ஒரு மிகப்பெரிய வறட்சியினுடைய பிடியில, கோர பிடியில இந்தியா இருந்ததுலாம் ஒரு காலம். உணவு பஞ்சம், அதாவது கிரீன் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா தன்னுடைய உணவுக்காக வெளிநாடுகளிடம் கையெழுந்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது
ரைட்டுங்களா. அது இல்லாம அடிக்கடி பொய்த்து போன அந்த மான்சூன்ஸ் ஒரு ரீசனா சொல்லலாம், அது இல்லாமல் வறட்சி காலங்கள் நம்ம ரீசன்ஸா சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு காரணத்தினால உணவு உற்பத்தி அப்படின்றது ஒரு சீரானதா இருந்தது இல்லை. அப்போ அது மாதிரி காலங்கள்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலை ரைட்டுங்களா. ஒரு சாதாரண சாப்பாடு இப்பதான் அரிசி சாப்பாடு, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கேழ்வரகு சோள சாப்பாடுமாங்க, சோள சாப்பாடு கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு களி இதுதான் என்ன பண்ணுவாங்கன்னா உணவா சாப்பிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அதற்கும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது அப்படிங்கிறப்பதான் என்ன பண்றாங்க, அப்போ அந்த ஒரு காலகட்டத்துல அந்த மாணவர்களை பள்ளியை நோக்கி இழுப்பதற்கு ஒரு ஆயுதமாக ஒரு அட்ராக்டிவ் ஏஜென்ட் ஒரு ட்ராப் அட்ராக்டிங் ட்ராப்பா இந்த ஸ்கீம் வந்து செயல்பட்டது அப்படின்றத நம்ம ஆழமா சொல்லலாம். அது இல்லாம பாத்தீங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ, அப்ப சேர்க்கை விகிதத்தை அதிகப்படுத்தணும். அது இல்லாம பள்ளியிலிருந்து வெளியேறுகின்ற டிராப் அவுட் இருக்குல்லையா, டிராப் அவுட் ரேஷியோ வெளியேறுது நம்ம இருக்குல்லையா, அதை கம்மி பண்றதுக்கு அதை ரெடியூஸ் பண்றதுக்கும் சொல்லலாம். பிரைமரி எஜுகேஷன்ஸை யூனிவர்சலைஸ் பண்றதுக்காகவும் சொல்லலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்க்காகலாம் என்ன பண்றாங்க, அந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கறோம். இந்த ஸ்கீமோட ஒரு மெயின் அப்ஜெக்டிவ்ங்கிறதுமே இதுதான். அடுத்து பாருங்கண்ணே, லிட்ரஸி ரேட் இம்ப்ரூவ் ஆகும், இதெல்லாமே நீங்க இம்பாக்ட்ஸ்லயும் சொல்லலாம் ரைட்டுங்களா. சரி நான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வைக்கிறோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம். எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமா, ஏன்னா ஏன் எப்படியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும்னு பாக்குறப்போ, அதற்குன்னு இப்ப சத்துணவு கூட சமையலர்னு ஒரு பணியிடம் இருக்கு இல்லையா, அப்ப அந்த பணியிட எதற்காக தொற்றுவிக்கப்பட்டதே அந்த சத்துணவு. அது மூலமா பெண்களுக்கு அந்த சத்துணவு கூட அந்த பணியாளர்களுக்கு கூட அதுல ரிசர்வேஷன் சிஸ்டம் இருக்கு ரைட்டுங்களா. அதுல பிற்படுத்தப்பட்டவர் எவ்வளோ, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் எவ்வளோ, தாழ்த்தப்பட்டவருக்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி அதுல ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. அது மூலமா ஒரு 8ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தவங்களுக்கோ 10ஆம் வகுப்பு படித்த பெண்களுக்கு குடும்ப பெண்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, அது அரசு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத சொல்றாங்க. நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அட்ரஸ் பண்ண, அனிமியாவை அட்ரஸ் பண்றாங்க ரைட்டுங்களா, வீட்டிலுடைய தாயினுடைய அந்த வேலையை கம்மி பண்றாங்க ரைட்டுங்களா, அவங்களுடைய கற்றல் திறனையும் அதிகரிக்கிறாங்க. அப்படி நிறைய விஷயங்கள் இதோடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம என்ன பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரைட்டுங்களா. ஓகே, அதோட குவாலிட்டி ஓகே, இது என்னென்ன குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி என்னென்ன இதை கொடுக்குறாங்கன்னு பார்க்கும்பொழுது, இதை பயன்படுத்துகின்ற அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஐ அவங்களுடைய அங்கீகாரத்திற்கு உட்பட்ட இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. 5 நாட்களில் பார்க்கும்பொழுது உப்மா, கிச்சடி, ஒரு நாள் பொங்கல் தராங்க, வெஜிடபிள் சாம்பார், இன்னும் கேசரி தராங்க ரைட்டுங்களா, வெஜிடபிள் கிச்சடி கேசரி அந்த மாதிரி ஒரு உணவுகளை தான் கொடுக்கறதா பார்க்குறோம். அடுத்தது ஒரு குழந்தைக்கு குறைஞ்சது ஒரு 50 கிராம் அளவுக்காவது கொடுக்கணும், ஏன்னா அவங்களும் 1 to 5 வரைக்கும் சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த குழந்தைகளுக்கு அதுவும் சும்மா அந்த குவாண்டி இந்த அளவுக்கு தான் கொடுக்கணும்லாம் கிடையாது சரிங்களா. ஸோ அடுத்து பார்க்குறப்ப எவல்யூஷனரி நான் பார்க்குறோம், ஸ்டார்டிங்கில் பார்த்தது தான் 1000 விளக்கில் தோன்றது, அடுத்த மிட் டே மீல் ஸ்கீம், அடுத்து நியூட்ரிஷியஸ் மீல் ஸ்கீமாக மாறினது, அப்புறம் சத்துணவுல ஒரு முட்டை, அதுக்கப்புறம் வெரைட்டி மீல்ஸ் கொண்டு வந்து 2014 இந்த எவல்யூஷன் நம்ம சொல்லலாம். இந்த இயர்ஸ் எல்லாமே தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கொஷின்ஸ் வந்து குரூப் டூ மீன்ஸ்ல எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ட்ரேஸ் த எவல்யூஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இது எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணுவீங்க, இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுப்பீங்க, ட்ரேஸ் த எவல்யூஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் இன் தமிழ்நாடு, இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுப்பீங்க? சார் நியூட்ரிஷன் பத்தி டெஃபினிஷன் கொடுக்கலாம் சார், தப்பு அது கொடுக்க கூடாது, அது கரெக்டா இருக்காது இல்ல, இதுதான் இதுதான் உங்கள்ட்ட நான் சொல்ல அந்த கேட்ட क्वेश्चन முன்னாடி प्रिபெயரா தான் இருந்து அதுக்காக தான் உங்கள்ட்ட கேக்குறேன். அதெல்லாம் நீங்க எதுவுமே கொடுக்க கூடாது. ஆக்சுவலா நீங்க என்னன்னா, தமிழ்நாடு வந்து சொன்ன ஆஃப் த பயனியர் ஸ்கீம் நம்ம சொன்னோம் இல்லையா, அதை பத்தி சொல்லிட்டு இது மாதிரி சீஃப் எப்படி சொல்றது, சீஃப் அங்க பிட்டி தியாகராய செட்டி இருக்காரு இல்லையா, அவருடைய பீரியட்ல இருந்து இப்போ வரைக்குமே நம்ம என்ன பண்றோம், ஒரு 100 ஆண்டு காலமா இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்திட்டு இருக்கோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருங்க ரைட்டுங்களா. அடுத்து எவல்யூஷன் சொல்லும்போது எப்படி ரிஸ்டோர் பண்ணணும், கண்டென்ட் குள்ள வரும்போது ட்ரேஸ் த எவல்யூஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் கண்டென்ட், மெயின் கண்டென்ட் என்ன கொடுப்பீங்க சார், ரைட் ஃப்ரம் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த நியூ மீல் ஸ்கீம் சார், அயோத்திதாச பண்டிதர் வந்து அவரோட கொள்கைகள்ல எதுவுமே ஒண்ணுங்களா, மாணவர்களை பள்ளிகளுக்கு அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாருங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார்.
அவருக்கு ஒரு அந்த ஒரு ஐடியா கூட பிட்டி தியாகராஜ் செட்டியை இன்ஸ்பயர் பண்ணி இருந்திருக்கலாம். ஸோ அந்த கான ஆரிஜினல் இதை சொல்லும் பொழுது சம்திங் த எவாலுவேட்டர்ஸ் கெட் இம்ப்ரெஸ்ட், பரவாயில்ல இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஸோ யாயோஜி தச பண்டிதர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் நம்மளுடைய பிட்டி தியாகராஜ். அது வந்து ஒரு ஆர்டராக இருக்கணும். எப்பவுமே எவல்யூஷன் ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க, எவல்யூஷன் தோற்றம் எவல்யூஷன் தோற்றமட்ட வளர்ச்சி கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இடத்துல இயர்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதுக்கு இந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை அந்த பிடிஎஃப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ ஆண்டுகள் வந்து கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ 1925 என்ன பண்ணாங்க, அப்போ வந்து 1000 விளக்கில் ஒரு தொடக்கப்பள்ளியில் பிட்டி தியாகராய செட்டி வந்து இது வரைக்கும் கொடுத்தாங்க. பட் இது வந்து என்ன பண்ண முடியல, நிதி நிலைமை காரணமாக தமிழ்நாடு முழுசும் அப்போதைய சூழ்நிலையில் அமல்படுத்தப்பட முடியல. அடுத்து மிட் டே மீல் ஸ்கீம் வரும்பொழுது காமராஜரை பற்றி சொல்கிறோம், அந்த ஏதாவது உங்களால் முடிஞ்ச அளவு 15 மார்க்கில் கேட்குறாங்க 12 மார்க்கில் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம் ரைட்டிங்களா. அப்போ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா களி கொடுப்பாங்க, சம்பா உப்மா கோதுமை உப்மா கொடுப்பாங்க, அதான் சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் எம்ஜி ராமச்சந்திரன் அதை சொல்லலாம். அடுத்தது இன்ட்ரோடியூஸ் 1 எக்கு, ஏன்னா எக்கில் வந்து ப்ரோட்டீனிஷியஸாக அவங்க டயட் இருக்கணுங்கிறதாக எக்கு, அதெல்லாம் வெரைட்டி மீல்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான அந்த 5 விஷயங்கள் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு ஓகேங்களா. ட்ரேஸ் த எவல்யூஷன்ங்கிறது இவ்வளோதான். அடுத்து இப்போ என்ன சொல்லலாம், கடைசியாக வந்து நம்ம சீஃப் மினிஸ்டர்ஸ் எம்கே ஸ்டாலினுடைய ஒரு லெஜெண்டரி ஸ்கீம்னு சொல்லலாம். அந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த அரசியல் தான் நீங்கள் உள்ளே போகக்கூடாது, இது வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே கொண்டு வரப்பட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா என்ஜிஓ, இதை வந்து என்ஜிஓ அக்ஷய பாத்திராங்கிற என்ஜிஓ மூலமாக அது வந்து பைலட் பேசிஸில் பண்ணி பார்த்தாங்க, பட் நோ இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு அஸ் எ ஸ்கீமாக ஒரு கம்ப்ளீட் ஸ்கீமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது இந்த இப்போ தான் ஓகேங்களா. அதனால் யாராவது ஒரு பொலிட்டிசைஸ் பண்ணாதீங்க ஆன்சர்ஸ் யாருமே. அப்பயே வந்து இது பண்ணாங்க, அந்த அக்ஷய பாத்திரா ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது, இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆரிஜின் ஆயிருக்கு, இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்கிறத சொல்லிட்டு அதோட ரீசன் சொல்லிட்டு அடுத்து கன்க்ளூட் எப்படி கன்க்ளூட் பண்ணால் அதோட இம்பாக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து கீழே நம்ம மேலே நிறைய இம்பாக்ட்ஸ்லாம் படிச்சோம் இல்லைங்களா, அந்த இம்பாக்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஓகே. இதனால இந்த இம்பாக்ட்ஸ்லாம் ஏற்படலாங்கிற மாதிரி சொல்லி கன்க்ளூட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் வில் கெட் ஃபுல்ஃபில். ஸோ மெயினான கண்டென்ட் இப்போ ட்ரேஸ் த எவல்யூஷன் அண்ட் எவல்யூஷன் கேட்குறாங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அப்படின்னா நீங்கள் அதை தான் நீங்கள் எவல்யூஷனுங்கிறதா அது மெயின் கண்டென்ட். அப்போ நீங்கள் அதை எந்த இடத்துலையுமே கம்மி பண்ணி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் இம்பாக்ட்ஸ் எழுதுறது, நீட் எழுதுறதுலாம் வந்து எப்படி 1 or 2 லைன்ஸோட நிறுத்திக்கணும் சரிங்களா. நீங்கள் இதை கம்மி பண்ணிட்டு எவல்யூஷனுங்கிற பாயிண்ட்டை கம்மி பண்ணிட்டு நீட் அதிகமாகவோ இல்லை இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகவோ இல்லை இம்பாக்ட் அதிகமாகவோ கொடுத்தீங்கன்னா இந்த மார்க்ஸ் யூ கெட் வில் பி ரெடியூஸ்ட் சரிங்களா. நான் பண்ண தப்பு தான், நான் பண்ண தப்பு நான் அதிகமாக மார்க்ஸ் நிறைய இடங்களில் லூஸ் பண்ணி சர்வீஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதற்கான பதில் தான் நம்மளுக்கு தேவை சரிங்களா. நம்மளுடைய டேலண்ட்டை நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டென்ட்டை எக்ஸிபிட் பண்ணுறது ஆன்சர் ஷீட் கிடையாது. என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதுக்காக நம்ம கொடுக்குறதா ஆன்சர் ஷீட். எப்பயுமே நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கேனான்னு தெரியல, நீங்கள் எழுதின ஆன்சர் கரெக்டாக அப்படின்னு இப்போ எப்படி செக் பண்ணணும்னா நீங்கள் கொஷின்ஸை வந்து கை வச்சு முடிக்கணும் சரிங்களா. உங்களோட கொஷினை கை வச்சு முடிவிக்கணும். ஆன்சர்ஸ் படிக்கும் பொழுது நீங்கள் கொஷினை வந்து உங்கள் ஆன்சர்லேருந்து உங்களோட கொஷினை நீங்கள் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய படிச்சுட்டு இருக்கீங்க சும்மா உங்களோட தங்கச்சி இருக்கலாம், உங்களோட அண்ணா இருக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை கம்பைன் ஸ்டடி பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். கொஷினை மூடிட்டு மச்சான் அந்த ஆன்சர் எழுதியிருக்கேன் அதுக்கு கொஷின் என்ன கொஷின் இருக்குன்னு நினைக்கிறேன்னு கேட்டு பாருங்க. அப்போ அவங்க கரெக்டாக உங்களோட ஆன்சர் வச்சு நீங்கள் கொடுக்குற சப்ஜெக்டிங்ஸ் வச்சு அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா த திங் நீங்கள் எழுதியிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட், அது இப்போ தான் நீங்கள் கொஷினை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் உறுதிப்படுத்திக்க முடியும் கரெக்டாக. அதை சொன்ன நான் இந்த விஷயம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட கிளாஸில் சொல்லியிருக்கேன்ல. என்ன சார் உங்கள் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்னு நினச்சிக்காதீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. கொஷினை வந்து டு த கோர் அட்ரஸ் த கொஷின். 15 மார்க்கில் கூட கொஞ்சம் நீங்கள் அப்படி இப்படி கொஞ்சம் டீவியேட் ஆகலாம், பட் இன் 10 மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் சாரி குரூப் 1 தான் 10 மார்க், குரூப் 2 1 2 12 மார்க் 12 மார்க் கொஷின்ஸ் அண்ட் 6 மார்க் கொஷின்ஸ் வரைக்கும் டு த கோர் என்ன கேட்டிருக்காங்களோ அதை தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா. ஓகே.